tonight who she எிடுமே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பீடுமே மண்மயமான என் மக்கிய சரீரத்தில் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்திடுமே அரிசுத்தாவே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பீடுமே மண்மயமான என் மக்கிய சரீரத்தில் கும் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்திடுமே சொல்லு மலையை போல இருக்கிறது உன் தலைமை ரத்தம்பரமாக இருக்கிறது ராஜா நடை காவணங்களிலே மயங்கி நிற்கிறார் மேலான ஒரு ஜப வாழ்க்கை கர்மேலின் சிந்தையிலே இருந்து கீழான சிந்தைகள் அல்ல மேலான சிந்தைகளோடு கூட கர்மேல் மலையின் அனுபவத்தில் இருந்து ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிற ஜபம் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது ப்ரோக்ராம் சில காரியங்கள் நடத்தி ஊழியத்தை வளரச் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கொண்டு வந்து வைத்து கூட்டங்களை நடத்தி ஆத்மாக்களை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புவது மியூசிக் ப்ரோக்ராம் வைத்து ஆத்மாக்களை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புவது பல ப்ரோக்ராம்ஸை சபையில் வைத்து ஆத்மாக்களை பெருக வைக்க வேண்டும் என்று விரும்புவது இப்படி பல காரியங்கள் இருக்கிறது ஆனால் எந்த ஊழியத்தை கத்திர அதிகமாய் விரும்புகிறார் என்றால் எந்த ஒரு ஊழியக்காரன் எந்த ஒரு விசுவாசி ஒவ்வொரு கூட்டங்களின் முன்பாக தேவ சமூகத்திலே கர்மேல் மலையின் அனுபவத்திலே ஏறி ஊழியக்காரன் மாத்திரமல்ல விசுவாசிகள் உடன் ஊழியர்கள் அவர்களுக்கும் அதே பாரம் வர வேண்டும் எனக்கு மாத்திரம் பாரம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் தனியாய் ஆலையை மிதித்தேன் அது ரொம்ப கஷ்டமான காரியம் இயேசு எல்லா சீஷர்களும் அநேகர் இருந்தாலும் பிரச்சனை வரும்பொழுது அவரை தனியே விட்டுவிட்டு விட்டு போய்விட்டார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் சில நேரத்தில் ஊழியத்தில் ஊழியக்காரன் தனித்து போராடுவான் அவனோடு கூட போராட அவனுடைய குடும்பத்தார் இருக்க மாட்டார்கள் அவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள அவனுடைய குடும்பத்தார் இருக்க மாட்டார்கள் விசுவாசிகள் இருக்க மாட்டார்கள் உடன் ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் சொந்த காரியங்களை கவனித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு ஊழியக்காரன் மலையின் அனுபவத்திலே மலையின் அனுபவத்திலே ஏறுகிறதான அனுபவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுபது சீஷர்கள் இருந்தாலும் பனிரெண்டு சீஷர்கள் இருந்தாலும் அவரை உண்மையாய் நேசிக்கிற மூன்று சீஷர்களை கத்த தெரிந்தெடுத்தார் அவர்களை மருவ மலைக்கு ஏற்றி கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி மருவமலையின் அனுபவத்திலே கர்மேலின் அனுபவத்திலே ஏறி அதன் மூலமாக அது ஒரு தியாகம் அது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் தேவர் சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் தேவ சமூகத்தில் போராட வேண்டும் அப்படி ஜபிக்கிறதான ஜெபத்தின் மூலமாக வருகிறதான அந்த தியாகத்தின் மூலமாக வருகிறதான ஆத்துமாக்கள் இரத்தாம்பரமாக இருக்கிறார்கள் அதை சுமந்து செல்கிறதான ஊழியக்கானுடைய தலையிலே அது முடி இரத்தாம்பர முடியாக அழகாக இருக்கிறது அவன் நடக்கும்போது அந்த முடியும் ஆடுகிறது அவனுடைய அசைவுக்கு ஏற்றாற்போல் அந்த முடியும் ஆடுகிறது அந்த நடைக்காவணங்களிலே ராஜா மயங்கி நிற்கிறார் அப்படி என்றால் மருவமலையின் உச்சியிலே மூன்று பேரே கத்தர் தெரிந்து கொண்டு அவர்களை மருவமலைக்கு கொண்டு போனாலும் மருவமலையின் உச்சிக்கு போன எல்லாருமே ஜபிக்கவில்லை மூன்று பேரும் ஜபிக்கவில்லை ஜபித்தது யார் இயேசுவுக்கு இருந்த அதே கலைப்பு தான் சீஷர்களுக்கும் சீஷர்களுக்கு இருந்த அதே கலைப்பு தான் இயேசுவுக்கும் அவரும் அலைந்து தெரிந்தார் சீஷர்களும் அலைந்து தெரிந்தார்கள் இவர்களும் சரீரத்தில் இருக்கிறார்கள் அவரும் சரீரத்தில் இருக்கிறார் இத்தனை இருந்தும் சீசர்களுக்கு மிதமிஞ்சிய ஒரு டயர்டு ஒரு களைப்பு வந்துவிட்டது மருவமலையின் உச்சிலை ஏறினவுடனே மூன்று பேரும் படுத்து தூங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒருவர் மாத்திரம் விழித்திருந்தார் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் படுத்திருக்கும் அவருக்கு இயேசுவின் பாரம் தெரியவில்லை அதான் ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்போ பாரம் சுமக்கிறவர்கள் அந்த பாரத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க தான் கத்தனமே அழைத்திருக்கிறார் அப்படி என்றால் மூன்று பேரை அவர்கள் தங்கள் பாரத்தை சுமக்க இல்லை கத்தருடைய பாரத்தை சுமக்க அவர்களை கத்தர் அழைத்தார் ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளை மூன்று பேரும் கத்தருடைய பாரத்தை சுமக்க இல்லை ஒரு என்ஜாய் பண்ண ஒரு பிக்னிக் மலையின் அனுபவத்தில் ஏற வேண்டும் அந்த மலை எப்படி இருக்குது மருவ மலை எப்படி இருக்குதுன்னு இயேசுவோடு கூட சேர்ந்து பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று ஏறுகிறதான ஒரு கூட்டம் நடந்த காரியம் என்ன ஆண்டவர் அவர்கள் தூங்கினாலும் அந்த மருமலையின் அனுபவத்தை தன் சீஷர்களுக்குள்ளே திணித்தார் திணித்தார் இயேசுவுக்கு இருந்ததான அதே பாரம் அவர்களுக்குள்ளே இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தாலும் அவர் என்ன செய்தார் அவர் படுத்திருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை கொடுத்தார் எப்படி எலியாவும் மோசையும் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறது போல ஒரு காட்சி அவர்கள் பார்த்துக்கொண்டு படுத்திருந்தே பார்த்து கொண்டு படுத்துக்கொண்டே ஒருவன் புலம்புகிறான் ஐயரே உமக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம் இங்கேயே இருந்தால் நலமாக இருக்குமே இங்கே மருவமலையின் அனுபவத்தில் போய் கீழே போய் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருந்தால் நீர் எங்களுக்கு ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொடுத்த தேவன் எங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆகவே ஆயுசு நாள் முழுவதும் இங்கே இருந்துடலாமே மோசையை பார்க்கணும்னு நீர் விரும்புகிறீர் நாங்களும் பார்க்கணுன்னு விரும்பணும் அவரும் வந்துட்டார் எல்லாரும் இருந்து ஒட்டுமொத்தமாக இந்த காணானின் நன்மையை நாம் அனுபவிக்கலாமே என்று அவன் சொன்னான் அப்படி என்றால் பாரமற்ற மூன்று உடன் ஊழியர்கள் பாரமற்ற உடன் ஊழியர்கள் ஆனால் பாரமுள்ள இயேசு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அந்த பாரத்தை கத்தர் அந்த மூன்று சீஷர்களுக்குள்ளே திணித்தார் அதற்காக தான் அவர் அந்த தரிசனத்தை அவர்களுக்கு காண்பித்தார் மோசையோடு கூட எலியாவோடு கூட பேசி அந்த அனுபவத்தை காண்பித்தான் எப்பொழுதுமே தலைமை போதகர்களுக்கு தான் அந்த பாரம் வரும் உடன் ஊழியர்களுக்கு செய்வார்கள் ஊழியம் செய்வார்கள் அதே நீங்களும் எல்லாரும் ஊழியம் செய்கிறீர்கள் உடன் ஊழியர்கள் மாத்திரமல்ல நீங்கள் எல்லாருமே உடன் ஊழியர்கள் அப்படி உடன் ஊழியம் செய்கிறனா ஊழியக்காரரும் ஊழியம் செய்வார்கள் ஆனால் ஒரு தலைமை பாஸ்டருக்கு இருக்கிறதான பாரம் உங்களுக்கு வர வேண்டும் அமே உடன் ஊழியர்களுக்கு வர வேண்டும் சில ஆட்கள் தாங்க பிரசங்கம் பண்ணாதான் அதுக்காக விழுந்து விழுந்து ஜெபிப்பாங்க தாங்க பிரசங்கம் பண்ணனா ஜெபிக்க மாட்டாங்க இன்றைக்கி அவர் பேசுகிறாரு அவர் ஜெபிச்சுட்டு போட்டோம் அப்படிம்பாங்க இல்லை யாரு குத்தியின் நெல் அரிசி ஆகணும் அப்படி எண்ணம் ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு நீங்களும் உடன் ஊழியர்கள் தான் இங்கே எத்தனை பேர் கத்தர் ஊழியத்துக்கு அழைக்கப் போகிறாரா எனக்கு தெரியாது எத்தனை பேரை கத்தர் தெரிந்து கொள்ள போகிறாரா எனக்கு தெரியாது உங்களுக்கும் அந்த பாரம் வர வேண்டும் ஆனால் அந்த பாரம் இந்த மூன்று பேருக்கும் வரவில்லை அவர்கள் விட்டார்கள் ஆகவே மருவமலையின் அனுபவத்தை கத்தர் அவர்களுக்குள்ளே திணித்தார் திணித்தார் கத்தற்கு ஸ்தோத்திரம் இதை நான் ஒரு சின்ன ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்கள் என்று பொழுது என்னுடைய தகுப்பன் இருக்கிறார் நான் யாரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தேனோ அவர்கள் இருக்கிறார்கள் பிரதர் ஜீவானந்தம் பிரதர் தினகரன் பிரதர் பாஸ்டர் மோகன் பிரதர் நெல்லை ஜபராஜ் இத்தனை பேரோடு கூட நான் ஊழியம் செய்திருக்கிறேன் அவருடைய ஜப வாழ்க்கை வேறு வித்தியாசமானது ராவல்லாம் கூட்டம் நடத்திட்டு பத்து மணிக்கு எல்லாருக்காக ஜபிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்திருப்பார் அவர் தூங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் அப்படியே பெட்டில் உட்காந்து ஜபிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஜபிச்சுட்டு இருப்பார் ஆண்டுவரே அடுத்த நாள் கூட்டத்தில் வல்லமையாக இறங்கணுமே அதே போல் பிரதர் டிஜிஎஸ் அதே போல் நெல்லை ஜெபராஜை பார்த்துருக்கிறேன் சாயங்காலம் ஆறரை மணிக்கு கூட்டம் தொடங்குறது என்றால் ரெண்டு மணிக்கு முட்டி போட்டு தலையணையை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு புறந்துட்டு கிடப்பார் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஜெபிக்க வேண்டும் அவரோடு கூட இருக்கிறதான எனக்கும் ஒரு பாரம் வரும் நானும் அதே போல் ஜெபிக்க வேண்டும் என்று இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற பாரம் எனக்கு வராது அந்த பாரம் வேறு இந்த பாரம் வேறு ஆனால் நம்முடைய முன்னோடிகளுடைய ஜெப வாழ்க்கை ஒரு மருவ மலையின் அனுபவத்தினுடைய ஜப வாழ்க்கை நம்முடைய முன்னோடிகள் பிரதான மேய்ப்பன் இயேசுவனுடைய ஜெப வாழ்க்கை ஒரு மலையின் அனுபவத்திலே ஜெப வாழ்க்கை கூட போன சீசர்கள் மூன்று பேரும் தூங்கிவிட்டார்கள் மோசே மலையின் மேல் ஏறின போது அவனோடு கூட குமாரன் ஏறவில்லை ஒரு யோசுவா ஏறினான் பாதி மலையிலே நின்று போனான் பாதி மலையிலே நின்று ஒரு மோசையின் போராட்டம் யோசுவாவுக்கு பார்க்கத்தான் முடியும் போராடினது யார் இவன் என்ன செய்தான் தூரத்திலிருந்து மோசை எப்படி எப்படிலாம் ஜபிக்கிறான் எப்படி எப்படிலாம் தேவனோடு கூட போராடுகிறான் என்று அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கான் இவன் அதை செய்யவில்லை மோசை செய்கிறான் அதுதான் பிரதானமைப்பெண் அதான் இயேசு செய்கிறதான ஒரு அருமையான காரியம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருக்கும் பொழுதுதான் இயேசு விழித்திருந்தார் மூன்று பேரும் தூங்கிவிட்டார்கள் தூங்கினவர்கள் மேலும் கத்தருடைய இரக்கம் வந்தது அவர்கள் அந்த அனுபவத்தை கத்தர் அவர்களுக்குள்ளே திணித்தார் உங்களுக்கு திணித்து அதற்கு பின்பு நீங்களும் அதே ஜபத்திலே வர வைப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவார் என் பிரயாசம் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்தானனுடைய சீசர்கள் அடிக்கடி உபவாசித்து ஜபிக்கிறார்களே உம்முடைய சீசர்கள் ஜபிக்கவில்லையே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சீசர்களை காட்டி கொடுக்கவில்லை எல்லாம் தூங்கு மூஞ்சி உருப்படாத உருப்பிடாத பயில்வே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா அவர் அழகாக சொல்கிறார் வாசிங்க அந்த வசனத்தை மார்க்கழனசு விசேஷத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் நினைக்கிறேன் வாசிங்க மார்க்களரசு விசேஷம் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளன் தன்னோடு கூட தங்களோடு கூட இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா மணவாளுடைய தோழர்கள் அப்படி நாசுகா சொல்றார் மணவாளன் தன்னோடு கூட இருக்கும் பொழுது இவங்க தான் செய்வாங்க ஏன்னா அப்பா கூட இருக்கும்போது பிள்ளை தைரியமா தூங்கும் அப்படி தானே இப்படி கூட சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு அந்த பாரம் இல்லை எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்கிடுவார் மணவாளன் பார்த்துக்கிடுவார் மணவாளன் கூட இருக்கும் பொழுது மனைவி நிம்மதியாக படுத்து தூங்குவா அப்படி தானே அந்த அதனுடைய அர்த்தம் அப்போ நாம் எல்லாரும் மனைவிகளாக இருக்கிறோம் மணவாளன் யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் பார்த்துக்கிடுவார் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி எனக்கு எந்த ஆபத்து வராதபடி

எனக்கு முந்தின முன்னோடிகள் பிரேயர் வாரியர்ஸ் பிர நெல்லை ஜபராஜ் ஏன் என்னுடைய தகப்பன் இவர்கள் எல்லாரும் சொல்வேன் அவர்கள் எனக்கு ஒரு மனவாளனை போல இருந்தார்கள் அதற்கு முன்பாக மேற்படியான மணவாளன் யார் ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு பின்பு அந்த மந்தையின் காலடிகளை தொடர்ந்து வந்த மனவாளர்கள் யார் பிரதர் ஜீவானந்தம் பிரதர் நெல்லை ஜபராஜ் பிரதர் டிஜிஎஸ் இப்படிப்பட்டவர்கள் ஆனால் இந்த மணவாளன் என்னை விட்டு எடுக்கப்படும் நேரம் வரும் அது அழகா சொல்கிறார் பார்த்தீங்களா அதே போல என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நான் என்ன விரும்புகிறேன் நீங்களும் என்னை போல பாரம் உள்ளவர்களாய் மாறுங்கள் நீங்களும் அதிகாலையில் எழுமுங்க நீங்களும் மலையின் அனுபவத்தில் ஏறுங்க விழித்திருந்து ஜெவம் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பாரம் இல்லை பாரம் இல்லை ஆனால் ஒரு நாள் என்னை விட்டு நீங்கள் தூரமாய் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலம் வரும் அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டியதான ஒரு வரும் அல்லாவிட்டால் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதான காலங்கள் வரலாம் வரும் என்று சொல்லவில்லை வரலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரம் உங்களை தொட்டி பிடிக்கிறது அதுவரைக்கும் இந்த பாரம் உங்களுக்கு என்ன செய்யாது வராது நான் எவ்வளவுதான் உள்ளுக்குள்ளே தெளிச்சாலும் மலையின் அனுபவத்தில் ஏறுங்கன்னு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த பாரம் உங்களுக்கு வராது நான் பார்த்துக்கிடுவேன் நம்ம மூத்த போதகர் பார்த்துக்கிடுவார் உடன் ஊழியர்கள் அப்படி நினைப்பார்கள் நீங்கள் அப்படி நினைப்பீர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலக்கூடத்தில் வந்து காலையில் நிறைய பைபிள் வாசிக்காமல் வருவாங்க மூணு மணிக்கெல்லாம் புறப்பட்டு வேக வேகமாக வந்து இங்கே வந்து உட்காந்து பாச சச்ச ஆரம்பிக்கிட்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற வரைக்கும் சில ஜபிக்கவே மாட்டாங்க இங்கே வந்து உட்காந்துருவாங்க முன்னுக்கு உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஊழியக்காரன் என்ன செய்கிறான் தனியாக உட்காந்து பாருங்க நாலு மணிக்கு இந்த அறைக்கு வந்தேன் போராடி 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 அதே பாரம் உங்களுக்கு இருக்கிறதா நாலு மணிக்கு இந்த இடத்துல வந்து வசனத்தை அப்படியே ரீவைன் பண்ணி பண்ணி அப்படி வாசிச்சு கத்தர் எனக்கு புதுசாக என்ன கொடுக்குறார் என்று எழுதி கொண்டிருந்தேன் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தேன் மைமைப்படுத்தி கொண்டிருந்தேன் அண்டு முறை ஆத்துமாக்களை கொண்டு வாரும் என்று நான் ஜபித்து கொண்டிருந்தேன் அதே பார மருவமலையின் அனுபவ பாவரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா நீங்க என்ன நினைச்சீங்க மணவாளன் இருக்கிறார் எங்கள் போதகர் இருக்கிறார்கள் அவர் பார்த்து கொள்வார் என்கிறதான பாரமற்ற நிலைமை ஆனாலும் கூட கூட்டத்திலே வந்த உடனே அந்த பாரத்தை கத்தர் உங்களுக்குள்ளே திணிக்கிறார் ஏனென்றால் ஒரு நாள் வருகிறது மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒரு நாள் வருகிறது ஊழியக்காரன் தூர இடத்திற்கு போய்விடுவார் ஒரு நாள் வருகிறது நீங்கள் தனித்து ஊழியம் ஆரம்பிப்பீர்கள் அந்த நேரத்திலே என்னுடைய செப அனுபவம் நான் போதித்ததான போதனைகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஊழியத்தில் பிழைச்சோம் இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஊழியம் செஞ்சாதான் ஆத்மாக்கள் வருவாங்க இதை போதகர் நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார் அப்போ மனவாளன் எடுபட்ட பின்பு ஏசு எடுபட்ட பின்பு அந்த பாரம் பேதுருவை பற்றி பிடித்தது யாக்கோவை பற்றி பிடித்தது அவர்கள் என்ன செய்தார்கள் இயேசு இல்லாமலே ஜபத்திலே மருவமலையின் அனுபவத்திலே ஏறினார்கள் அப்படி ஏறி அவர்கள் ஜபிக்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் தூங்கவில்லை முன்பு தூங்கினவர்கள் இப்பொழுது தூங்கவில்லை இப்பொழுது வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏனென்றால் பாரம் வந்து விட்டது சபை பாரம் வந்து விட்டது அந்த பொறுப்பு வந்து விட்டது இப்பொழுது தூக்கத்திற்கு இடமே இல்லை என் மகள் கிப்டா காலேஜ் முடிஞ்சு வந்த உடனே படுக்கையில் போய் படுத்துருவாள் பக்கத்தில் யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா எந்திரிச்சு அடிச்சிருவா அவளுக்கு சொல்லுவா என் வாழ்க்கையில் ரொம்ப இன்பமானது ஒரு தூக்கம் தான் அது மாதிரி ஒரு இன்பம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தூங்கிடுவா யாராவது பக்கத்தில் வந்து ரெபேக்காச்சலத்தில் முறுக்கு கடிச்சிட்டு வாங்கி ஓங்கி துறப்பி இப்போ கடிடி அப்படின்னு அப்படி அந்த தூக்கத்தில் அவளை இன்பம் இப்போ பாருங்கள் தனக்கென்று ஒரு ஊழியம் கொடுத்த பின்பு அவள் புருஷனோடு கூட ஊழியம் செஞ்ச போன பின்பு தூக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நேற்று என்னம்மா செஞ்சா இருபது மணி நேரம் ஜபம் பா அப்பா இருபது மணி நேரம் எங்கள் சபையில் ஜபம் தூங்கலையா எங்கே தூங்க எங்கே தூங்க அப்போ சபை பாரம் எப்பொழுது வருகிறது மணவாளன் எடுபடும் பொழுது அந்த பாரம் வரும் பொழுது அந்த பாரம் வரும் பொழுது முன்பு தூக்கின தூக்கம் இப்பொழுது இல்லை ஏனென்றால் அந்த பாரம் நம்மை தூங்க விடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பாரம் வர வேண்டும் என்று அந்த ஆவியானவர் அதை அந்த மணவாளன் நமக்கு அதை திணித்து விட்டார் ஸ்தோத்திரம் அப்படி திணித்து விட்டப்படின்னால அந்த நேரம் வரும் பொழுது அந்த பாரம் வருகிறது அந்த குறி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் ப்ராக்டிக்கலாக இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் அந்த நேரம் வரும் பொழுது மணவாளன் எடுக்கப்பட்டார் பேதர்வுக்குள்ளே அந்த பாரம் வந்தது நல்லா கவனிச்சுக்கிடுங்க என்னுடைய தகுப்பனார் ஊழியம் செய்யும் பொழுது இரவெல்லாம் ஜபிப்பதை நான் பார்த்துருக்கிறேன் நான் முழிச்சு அப்படி பார்ப்பேன் அப்படியே கட்டில் கீழே உட்காந்து அப்படியே உட்காந்து கத்திரம் மாய்மைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்பது அந்த சின்ன வயதிலே நான் பார்த்துருக்கிறேன் அப்படியே ஜபிச்சு கொண்டிருப்பார் அப்போ அவர்கள் காலத்தில் இருந்த ஆத்துமாக்கள் ஐம்பதே ஐம்பது பேர் அது எதை குறிக்கலாம் உள்ளங்கை அளவு மேகத்தை குறிக்கலாம் ஒரு எலியா கர்மேலின் மலையின் அனுபவத்தில் ஏறி என்னதான் தலை தன்னுடைய தரையிலே பட ஜபித்தாலும் அவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் எப்படிப்பட்ட ஆரம்பம் உள்ளங்கை அளவு மேகம்தான் ஒரு கொஞ்சம் எழுப்பதில் தான் ஆனா அந்த உள்ளங்கை அளவு மேகத்தோடு கூட அவர் நிறுத்தவில்லை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தான் தொடர்ந்து ஜபம் அந்த மேகம் பெருக ஆரம்பித்தது அந்த மேகம் எலிசாவுக்குள்ளே வந்தது அந்த தரிசன பாரம் எலிசாவுக்குள்ளே வந்தது அவனுக்குள்ளே வந்தது இவன் ஜபித்த ஜபத்தை விட எலிசாவின் ஜபம் குறைவு என்று சொல்லலாம் அவ்வளவு தூரம் ஜபித்தவனுக்கு உள்ளங்கை அளவு மேகம் வரம் ஒரு அளவுதான் கிடைத்தது ஆனால் அந்த ஊழியக்காரன் அந்த பாரத்தை பெற்ற ஊழியக்காரன் மருவமலையில் ஏறினவன் யார் எலியா எலிசா எலியாவனுடைய வேலைக்காரன் ஏறினான் ஆனால் எலியாவுக்குள்ளே இருந்த அந்த பாரம் அந்த வேலைக்காரனுக்குள்ளே இல்லை எலிசாவுக்குள்ளே இருந்த அந்த பாரம் கேஆசிக்குள்ளே இல்லை ஆனால் ரெண்டு பேரும் மலையின் அனுபவத்தில் தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் கர்மேலின் அனுபவத்தில் தான் இருந்தாங்க ஆனால் அந்த பாரம் வரவில்லை ஊழியக்காரன் மேலே ஏறினாலும் நீங்களும் அந்த ஜதா ஜபா அனுபவத்தில் ஏறினாலும் நான் சொல்றது எப்படி நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறது தெரியல நீங்களும் அந்த அனுபவத்தில் ஏறினாலும் அந்த பாரம் இருக்கிறதா அதுதான் ஒரு மனதின் ஜபம் அந்த பாரம் தினத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் கஷ்டப்பட்டு பிரசவம் பண்ணிட்டுருப்பேன் முன்னுக்கு உட்காந்து இருப்பாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மாம்சிகத்தில் ஒரு பெரிய கன் இருந்ததுன்னா வச்சு ஷூட் பண்ணிடுவேன் முன்னு அங்கே போய் தூங்கி தெளிக்க வேண்டியதானே அதுவும் தூங்க மாட்டாங்க ஆனால் பாரம் இருக்கிற மாதிரி மருவமலையின் அறுபத்தில்தான் இருபத்தி நாலு மணி நேரம்